ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நாடு திரும்பும் ஜோஸ் பட்லர் நிருபுரம் பார்த்தீங்கன்னா இப்போ இருக்க நிலைமைக்கு சிஎஸ்கே வந்து கண்டிப்பாக கப்பு வாங்காது அப்படின்னு கவாஸ்கர் வந்து விமர்சனம் வந்து பண்ணியிருக்காரு. ரோஹித் சர்மா வந்து பாண்டியாவுக்கு சான்ஸ் கொடுக்கறது, பிளேயிங் லெவலில் இடம் கிடைக்கிறது வந்து கஷ்டம்தான் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லியிருக்காரு. அதை பற்றி தான் நம்ம வந்து டீட்டெயிலாக வந்து பார்க்க போகிறோம். இங்கிலாந்து கிரிக்கெட் வாரியம் பார்த்தீங்க அப்படின்னா அதிரடியாக ஒரு அனௌன்ஸ்மெண்ட்டை வந்து வெளியிட்டிருக்காங்க. அதாவது பாகிஸ்தான் அணிக்கு எதிரான தொடர் இருக்க காரணத்தினால May 22 பார்த்தீங்கன்னா இங்கிலாந்து வீரர்களை வந்து நாடு திரும்ப சொல்லியிருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் வந்து அவங்க வந்து ஆடமாட்டாங்க. இதனால் பிரச்சனை என்ன அப்படின்னா பிளே ஆஃபில் வந்து இங்கிலாந்து பிளேயர்ஸ் வந்து யாருமே வந்து ஆடமாட்டாங்க. இப்போதைக்கு வந்து இங்கிலாந்து அணி வீரர்களில் முக்கியமாக ஆடிட்டுருக்க பிளேயர்ஸ் அப்படின்னு பார்க்குறப்ப அதில் வந்து முதல் இடத்துல வந்து பட்லர் வந்து வருவார். ராஜஸ்தான் ராயல்ஸ் அணிக்கு வந்து செம்மையாக வந்து இந்த சீசனில் வந்து ஆடி வந்துட்டுருக்காரு. அப்படிப்பட்ட சூழலில் பிளே ஆஃபில் பட்லரால் வந்து ஆட முடியாது. பட்லரை தாண்டி கேகேஆர் அணியில் இந்த சீசனில் வந்து ஃபிலிப் சால்ட் பார்த்தீங்க அப்படின்னா செம்மையான ஒரு பர்ஃபாமன்ஸை கொடுத்துட்ருக்காரு. ஒரு புறம் வந்து நரேனு, இன்னொரு புறம் வந்து ஃபிலிப் சால்ட்டு, இவங்க ரெண்டு பேரும் வந்து செம்ம அதிரடி காமிச்சிட்ருக்காங்க. அப்போ வந்து கேகேஆர் இந்த சீசனில் கண்டிப்பாக பிளே ஆஃப் போகக்கூடிய ஒரு நிலமையில் இருக்காங்க. அந்த மாதிரி சூழலில் வந்து சால்ட் இல்லை அப்படின்னா அது வந்து அந்த அணியை பெரிதளவில் வந்து பாதிக்கும். இன்னொரு புறம் வந்து சிஎஸ்கே அணியில் வந்து மொயினலையும் ஆட முடியாத ஒரு சூழல் பார்த்தீங்கன்னா இப்போ வந்து உண்டாயிருக்கு. அடுத்தது சுனில் கவாஸ்கர் பார்த்தீங்கன்னா இந்த சீசன் வந்து ஸ்டார்ட் ஆகுறதுக்கு முன்னாடி கண்டிப்பாக சிஎஸ்கே திரும்ப வந்து சாம்பியன் ஆவாங்க அப்படின்னு நான் வந்து நினச்சேன். ஆனால் இப்போ இருக்க நிலமையில அது வந்து ரொம்ப கஷ்டம் அப்படிங்கிற மாதிரி அவர் வந்து சொல்லியிருக்காரு. அதாவது வந்து பாயிண்ட்ஸ் டேபிளில் வந்து வெட்டுருங்க, இன்னும் வந்து 4 வந்துருக்கு. 4-4 சிஎஸ்கே ஜெயிக்கலாம், இல்லை 3 வந்து ஜெயிக்கலாம். ஜெயிச்சாலே ஈஸியாக பிளே ஆஃப் வந்து போயிடுவாங்க. ஆனால் கவாஸ்கர் வந்து எந்த ஒரு பாயிண்ட்டை வந்து மென்ஷன் பண்ணுறாரு அப்படின்னா டீம் வந்து இன்னும் செட்டில் ஆகலை. ஜென்ரலாகவே ஒரு ஒரு சீசன்லேயும் சிஎஸ்கே வந்து ஒரு 10 எல்லாம் ஆடிட்டாங்க அப்படின்னா டீம் வந்து செட்டில் ஆயிரும். இவங்கவுங்க இந்த இடத்துல வந்து ஆட போகிறாங்க அப்படிங்கிற மாதிரி தோனி வந்து செட் பண்ணிடுவார். ஆனால் இந்த சீசனில் வந்து ருத்ராஜ் வந்து அந்த விஷயத்தில் வந்து ஸ்ட்ரகிள் பண்ணுறாரு. இன்னொரு புறம் வந்து பிளேயர்ஸும் வந்து இன்ஜரி ஆகுறாங்க. ஸோ இது வந்து சிஎஸ்கேவுக்கு வந்து பெரிய ஒரு சிக்கலாக வந்து மாறும் அப்படிங்கிற மாதிரி கவாஸ்கர் வந்து சொல்லியிருக்காரு. அவர் சொல்கிறபடியே பார்த்தீங்கன்னா ஓப்பனிங்கில் வந்து ஆரம்பத்தில் ரச்சின் ரவீந்திரன் வந்து ஆடினார். அதுக்கப்புறம் இப்போ வந்து ராஹனை வந்து யூஸ் பண்ணிகிட்ருக்காங்க. கான்வே இல்லாதது பெரியதளவில் வந்து ஓப்பனிங் வந்து பாதிச்சிருக்கு. அதே மாதிரி டேரியல் மிச்சலை சில கேம்ஸில் 3 இடத்துல ஆட வைக்கிறாங்க, சில கேமில் வந்து 6 இடத்துல அவர் வந்து ஆடிட்டுருக்காரு. மொயின் அலிக்கும் அந்த மாதிரி வந்து ஒரு ப்ராப்பரான பேட்டிங் ஆர்டர் வந்து இன்னும் வந்து செட் பண்ணி கொடுக்கல. அதே மாதிரி முஸ்தபிசூர் ரஹ்மான் வந்து கிளம்பிடுவார். தீபக் சகார் பவர் பிளேயில் வந்து விக்கெட்ஸ் எடுப்பார். இப்போ வந்து அவரும் வந்து இன்ஜரி வந்து ஆயிருக்காரு. ஸோ இந்த மாதிரி வந்து பேட்டிங் பவுலிங் ரெண்டுலேயுமே பார்த்தீங்கன்னா ப்ராப்பரான ஒரு பிளேயிங் லெவனை இன்னுமே கூட வந்து சிஎஸ்கே வந்து செட் பண்ணலை. ஸோ அதனால் வந்து அது வந்து சிஎஸ்கேவுக்கு வந்து பெரிய ஒரு பிரச்சனையாக வந்து மாறும் அப்படின்னு வந்து சொல்லலாம். அடுத்து பார்த்தீங்கன்னா T20 உலகக்கோப்பை ஸ்குவாடில் வந்து இப்போ வந்து ஹர்திக் பாண்டியா வந்து இருக்கார். முக்கியமான ஒரு பிளேயராக, தவிர்க்க முடியாத ஆல்ரவுண்டராக ஒரு காலத்தில் வந்து பாண்டியா வந்து இருந்தார். ஆனால் இப்போ பார்த்தீங்க அப்படின்னா அவருடைய இடத்த நிரப்புறதுக்கு தான் சிவம் தூபே வந்து வந்திருக்காரு. அப்போ வந்து செய்தியாளர்கள்கிட்ட ரோஹித் சர்மா வந்து பேசியிருக்காரு. அதில் வந்து தூபேவா ஹர்திக் பாண்டியாவா யாருக்கு வந்து இடம் அப்படிங்கிற மாதிரி வந்து கேள்வி எழுப்பியிருக்காங்க. அதில் வந்து ரோஹித் சர்மா என்ன சொல்லியிருக்காருன்னா இப்போதைக்கு இருக்க சூழ்நிலையை வந்து பார்க்குறப்ப வெஸ்ட் இண்டீஸ் மண்ணில் நமக்கு வந்து பவர் ஹிட்டர்ஸ் தான் வந்து அதிகமாக வந்து தேவை. அதனால் தூபேவை பிளேயிங் லெவனில் வச்சு 3 ஃபாஸ்ட் பவுலர்ஸோடு வந்து களமிறங்கலாம் அப்படிங்கிறது தான் வந்து இப்போதைக்கு கேம் பிளானாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி ரோஹித் வந்து சொல்லியிருக்காரு. அப்போ அந்த 3 ஃபாஸ்ட் பவுலர்ஸ் யாராக இருப்பாங்க அப்படின்னா பும்ரா, சிராஜ், ஹர்ஷ்தீப் சிங், இவங்க 3 பேருக்கும் வாய்ப்பு கிடைப்பதற்கான சூழல் அதிகமாக இருக்குது. தூபே வந்து உள்ளே வந்தார் அப்படின்னா அவரோட சேர்த்து பார்த்தீங்கன்னா ஜடேஜாவுக்கு வந்து ஒரு வாய்ப்பு கொடுப்பாங்க. சஹாலு மற்றும் குல்தீப் இவங்க ரெண்டு பேரில் யாராச்சும் ஒருத்தவங்க பிளேயிங் லெவலில் வந்து இருப்பாங்க. அப்போ 3 ஃபாஸ்ட் பவுலர்ஸ், 2 ஸ்பின்னர்ஸோடு பார்த்தீங்கன்னா இந்தியா வந்து களமிறங்குவதற்கான வாய்ப்பு வந்து அதிகமாக இருக்குது அப்படின்னு வந்து சொல்லப்படுது. நன்றி.